பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். G7 நாடுகள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். நிலம் பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை தடுப்பது குறித்து ஐநா சபை கூட்டம். காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தீவிரம். 25 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகளை செலுத்தி புதிய மைல்கல்லை எட்டியது இந்தியா. தமிழகத்தில் மேலும் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல். 27 மாவட்டங்களில் தேநீர் கடைகள், சலூன் கடைகள் திறப்பு. கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு சில தளர்வுகள் அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இன்று தொடக்கம். உடனடியாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தகவல். இஸ்ரேல் பிரதமராக பதவியேற்றார் நாப்தாலி பென்னட். அமெரிக்க அதிபர் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து. பிரெஞ்சு ஓபன் தொடரில் ஒற்றையர் பட்டத்தை கைப்பற்றினார் நோவக் ஜோகோவிச். அனைத்து கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளிலும் 2 முறை பட்டம் வென்று புதிய சாதனை.